என்னுடைய சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் கனவுகள் இறை சக்தியின் மூலம் நமக்கு உணர்த்தும் தகவல் இந்த பதிவில் பன்றியை கனவில் கண்டால் என்ன பலன் என அறியலாம் பொதுவாக பன்றியை கனவில் கண்டால் எதை குறிக்கும் என்றால் தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்ல மாற்றம் லாபகரமான தொழில் ஒப்பந்தங்கள் போன்றவற்றை உணர்த்தும் இனி ஒவ்வொன்றாக பார்க்கலாம் நிறைய பன்றிகள் சுற்றி உள்ளது போல் கனவில் கண்டால் கனவு காண்பவருக்கு வரவிருக்கும் நம்பிக்கைக்கு பாத்திரமான தொழில் பங்குதாரர்கள் வருதல் மற்றும் நல்ல தொழில் ஒப்பந்தம் ஆனால் பணி புரிபவர்கள் உங்கள் குறிக்கோளை முடிக்க முடியாமல் அவர்கள் தடை செய்யவிருப்பதையும் இது உணர்த்தும் கருப்பு பன்றி அல்லது சாம்பல் நிற பன்றி கடிப்பது போல கனவில் கண்டால் கனவு காண்பவரினுடைய அருகில் நெருங்கி உள்ளவர்களை உங்களினுடைய வளர்ச்சி பொறுக்காமல் எப்படி தொந்தரவு தரலாம் என எண்ணி சில விஷயங்களை எதிராக செய்யவிருப்பதை குறிக்கிறது பன்றி மெலிந்து அழுக்கான தோற்றத்தில் காண்பது போல் கனவில் கண்டால் இது கனவு காண்பவருக்கு தொழிலில் பொல்லாத காலமாகவும் தொழில் போட்டியாளர்களிடம் போட்டி போட வேண்டிய நிலையையும் உருவாக்கும் என அறியலாம் கருப்பு நிற பன்றியை கனவில் கண்டால் கனவு காண்பவர் தனக்கு தெரியாத மக்களுடன் பழகும் போது கவனமாக பழக அறிவுறுத்துகிறது கருப்பு நிற பன்றியை விடுவது போல் கனவில் கண்டால் கனவு காண்பவர் தன்னை கெடுக்க நினைப்பவரினுடைய சூழ்ச்சிகளை முறியடிக்கவிருப்பதை குறிக்கிறது மெலிந்த பன்றியை கொல்வது போல் கனவில் கண்டால் கனவு காண்பவர் அவரை பிடிக்காதவர்களினால் கஷ்டப்படவிருப்பதையும் வெகுநாளிற்கு போட்டியாளர்கள் இருந்து கொண்டு தொந்தரவு கொடுக்கவிருப்பதையும் குறிக்கிறது பன்றியினுடைய தலையை காண்பது போல் கனவில் கண்டால் கனவு காண்பவருக்கு வரவிருக்கும் அதீத பணவரவை குறிக்கிறது இறந்த பன்றியை கனவில் கண்டால் கனவு காண்பவர் புதிதாக திடீரென ஒரு வருமான உயர்வு கிடைக்கவிருப்பதை குறிக்கிறது உடல்நிலை சரியில்லாத பன்றியை கனவில் கண்டால் கனவு காண்பவருக்கு வேலையில் வரும் சிறு தடையை உடன் பணிபுரிபவர்களை சரிப்படுத்திக் கொடுக்கவிருப்பதை குறிக்கிறது பன்றி தாக்குவது போல் கனவில் கண்டால் கனவு காண்பவர் தன் குணத்தில் பேராசையுடனும் பணத்தை மட்டுமே எண்ணக்கூடியவராக வாழ்வில் மாறவிருப்பதையும் குறிக்கிறது காட்டுப்பன்றியை கனவில் கண்டால் கனவு காண்பவர் வாழ்வில் எதிர்மறையான விஷயங்களே நடக்கிறதே என உணரவிருப்பதை குறிக்கிறது பன்றி துரத்துவது போன்றும் அதற்காக ஓடி மறைந்து கொள்வது போலவோ கனவில் கண்டால் கனவு காண்பவர் தன்னை சுற்றியுள்ள இடத்தில் உள்ள சுத்தமற்ற சுற்றுப்புறச் சூழலால் தொற்று நோய்கள் வரவிருப்பதே குறிக்கிறது வெள்ளை நிற பன்றியை கனவில் கண்டால் கனவு காண்பவருக்கு புதிய ஒரு உறவு வந்து இணையவிருப்பதையோ அல்லது நல்ல நண்பர் அல்லது நல்ல தோழி வரவிருப்பதையோ குறிக்கிறது பிங்க் நிற பன்றியை காண்பது போல் கனவில் கண்டால் கனவு காண்பவருக்கு ஒரு அறிகுறி கனவாக அவர் யாரை நேசித்துக் கொண்டிருக்கிறாரோ அவரை முழு நம்பிக்கையுடன் நேசிக்கலாம் என உறுதிப்படுத்தும் கனவாக இது அறிவுறுத்துகிறது கனவில் பன்றி கனவு காண்பவரை சுற்றி ஓடிக்கொண்டிருப்பதை போல் கனவில் கண்டால் கனவு காண்பவர் மிகுந்த செருக்குடன் வாழ்வில் தன் சுற்றி உள்ள மக்களிடம் இருப்பார் என அறியலாம் கனவில் பன்றியுடன் பன்றி குட்டியும் உள்ளதை போல் கனவில் கண்டால் கனவு காண்பவருக்கு வரவிருக்கும் பொருட்சேர்க்கையையும் முதலாளியிடம் இருந்து நல்ல வெகுமதியும் கையில் எந்த வகையிலாவது பணச்சேர்க்கை வந்து கொண்டே இருப்பதையும் குறிக்கிறது பன்றிக்கு உணவு அளித்து கொண்டே போல் கனவில் கண்டால் கனவு காண்பவர் எந்த வேலையை செய்தாலும் அந்த வேலை பிரயோஜனம் இல்லாமல் இருக்கவிருப்பதையும் தன் வருமானத்தை சிக்கனமாக தன் குடும்பத்தினருக்கு செலவு செய்யவிருப்பதையும் குறிக்கிறது பன்றி வெகு தூரத்தில் இருப்பது போல் கனவில் கண்டால் கனவு காண்பவருக்கு ஒரு இனிமையான அனுபவம் கிடைக்கவிருப்பதையும் புதிய ஒருவரை சந்திக்கவிருப்பதையும் நாள் வரை செய்யாத ஒரு சிறப்பான காரியத்தை செய்யவிருப்பதையும் இந்த கனவு கனவு காண்பவரை நல்ல செல்வநிலைக்கு உயர்த்தி ஒரு புதிய மனிதராக மாற்றவிருப்பதையும் அறியலாம் பன்றி மண்ணில் இருப்பது போல் கனவில் கண்டால் கனவு காண்பவரினுடைய அன்பிற்குரியவர் மதிக்காமலும் நல்ல காரியங்களை செய்தாலும் பாராட்ட எண்ணம் இருப்பதையும் அதை எவ்வாறு அவர்களிடம் கேட்பது என கனவு காண்பவர் தயங்குவதையும் இக்கனவின் மூலம் அறியலாம் சுறுசுறுப்பான பன்றி நடப்பதும் உணவு உண்பதும் போல இருப்பதை போல் கனவில் கண்டால் கனவு காண்பவர் எதை தொடங்கினாலும் வெற்றி பெறவிருப்பதையும் போட்ட திட்டங்கள் உடனே நிறைவேறுதல் போன்ற நல்ல பலன்களும் ஏற்படும் என அறியலாம் இதுவரை பன்றியை கனவில் கண்டால் என்ன பலன் என்பதை அறிந்தீர்கள் இது போன்ற கனவு பதிவுகளை என் சேனலில் தொடர்ந்து பெற என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் வேறு பதில் பார்க்கலாம்